இன்னைக்கு நாம ப்ராக்கலியில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே பாஜ்ரா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராக்கலி 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று பெருசு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக ரெண்டு போதும். ஒரு 5-6 பூண்டு பல்லு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. முதல்ல இந்த ப்ரோக்கலியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட தண்டு பாகத்தை முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். எப்படி நம்ம நாலாக கட் பண்ணிவிட்டு கையால் பிரித்தாலே ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ ஒரு ஒரு அந்த ப்ரோக்கலி ஸ்ப்ரெட்டையும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த தண்டை சேர்க்க மாட்டேன், அதனால் கட் பண்ணி எடுத்துடுறேன். அதெல்லாமே எல்லாத்தையும் இந்த மாதிரி கையாலேயே பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட் இந்த ப்ரோக்கலியில், இதில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ கே இருக்குது, நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம பாடியை ஓவராலாக டீடாக்சிஃபை பண்ணும், இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் அதிகமாக இதை எடுத்துக்கலாம். ஒரு 2-3 வாட்டி இந்த ப்ரோக்கலியை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நான் நீட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து இல்லைன்னா நறுக்கி சமையலில் சேர்க்குறச்ச அதோட அரோமாவும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவை நீட்டாக கீறி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த ப்ரோக்கலியை இதில் சேர்த்துடலாம். இந்த ப்ரோக்கலியில் ஏதாவது புழு அந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஜஸ்ட் நம்ம கொதிக்க வைக்கிறச்சு அது எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்கலியை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துடணும், இல்லைனா அதோட கலர் சேஞ்சும் ஆகிடும், அதோட நியூட்ரியன்ஸும் குறைஞ்சிடும். இருக்க வேர்ம்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், கருஞ்சீரகம் இந்த 5 கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்தது தான் 1/4 ஸ்பூன். ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்துடலாம். பூண்டு இஞ்சியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயத்தை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த ப்ரோக்கலியை இப்போ சேர்த்துடலாம். கால் கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் தேங்காய் பால் இல்லைன்னா நம்மளோட பால் வெறும் பாலை கூட சேர்த்துக்கலாம் கால் கப்புக்கு. இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி முக்கால் கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது. ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக நாலாக கீறி போட்டுக்கிறேன். இப்போ இந்த கிரேவி திக்காக வரணுன்றதுக்காக ஹாஃப்லேருந்து 1 டீஸ்பூனுக்கு அரோரூட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை கிரேவியில் சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இப்படியே ஒரு 5 to 8 minutes இந்த ப்ரோக்கலி நல்லா இந்த கிரேவியில் கொஞ்சம் கொதிக்கட்டும். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கையாலே க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. இந்த ப்ரோக்கலி நல்லாவே குக் ஆகிருக்கு, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கம்பு ரொட்டி செய்கிறதுக்கு 2 கப்பு கம்பு மாவு எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1/2 கப் நல்ல ஹாட் வாட்டர் இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த கம்பு நேச்சுரலாக க்ளூட்டன் ஃப்ரீன்றதால தண்ணி நல்லா சேர்க்கணும் நம்ம. அதுவும் சூடான தண்ணி சேர்த்து பிசைறச்சு தான் உங்களுக்கு மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நம்ம சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதால பிசைறச்சா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பிசைங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூனாலேயே ஒரு வாட்டி நல்லா எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையால் பிசைய ஆரம்பிக்கலாம். பிசைறச்சா தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கையாலே பிரித்து மடித்து மடித்து பிசையணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க கண்டினியூஸாக. 4 விரல்களையும் நல்லா மடிச்சுட்டு அந்த நுனியாலேயே நல்லா மடித்து மடித்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாவை பிசையணும். நம்ம இந்த மாவை எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைகிறோமோ அப்போ தான் இது வந்து இந்த ரொட்டி வந்து கொஞ்சம் கூட அந்த பிரேக்ஸ் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த கம்பு ரொட்டி கோதுமை ரொட்டி சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம சூடாகவே சாப்பிட்டுடணும் கம்பு ரொட்டி மாத்திரம். ஆற வச்சுட்டோன்னா ரொம்ப ஹார்டாக முடமுடன் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டோ இல்லை துணி போட்டோ மூடி வச்சுருங்க ஒரு 1/2 hour. 1/2 hour ஆயாச்சு, இப்போ மூடி எடுத்துடலாம். திருப்பியும் மாவை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ உருண்டையாக நல்லா பிடிக்க வருது மாவு. ஒரு சின்ன பால் சைஸுக்கு மாவு எடுத்துகிட்டு உருட்டிக்கலாம். 2 கப் மாவுக்கு 7-8 ரொட்டி கிடைக்கும் நமக்கு. மாவையும் 7 உருண்டையாக ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக டஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவை. இந்த கம்பு மாவை கையாலேயே நல்லா தட்டிட்டு கோதுமை மாவில் 2 சைடையும் நல்லா தடவி எடுத்துக்கலாம்.
நம்ம இதை விரலாலேயே நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணுறச்ச இது அப்படியே நல்லா ரொட்டி ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் கையாலேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையால் லைட்டாக உருட்ட போகிறேன். ஜென்டலாக பண்ணுங்கள், உடஞ்சிடும். இதை ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கையாலேயே இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி திருப்பி திருப்பி போட்டு பெருசாக்கிடுவாங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய கோதுமை மாவில் அதை டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையால் இட ட்ரை பண்ணுங்கள். தேவைப்படுறச்ச நல்லா கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணி நல்லா உருட்ட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். சப்போஸ் உங்களுக்கு அங்கங்கே உடையுது, பிரேக் ஆகுது, உங்களால் உருட்டவே வரலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையாலேயே அதை அப்படியே சீல் பண்ணிடலாம், ஒட்டிக்கோ நல்லா. இப்போ ஓரளவுக்கு இது எனக்கு மெலிசாக வந்துடுச்சு, திருப்பி போடுறேன். லைட்டாக அங்கே பிரிஞ்சுது, அது கையாலேயே சீல் பண்ணிட்டேன். மூணு ரொட்டி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த மாவை நீங்கள் விரிக்கிறச்ச விரிசல் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா மாவை நல்லா பிசையிலன்னு அர்த்தம். அங்கங்கே ஒன்று ரெண்டு விரிசல் இருந்தால் அதை நம்ம கையாலேயே சீல் பண்ணிடலாம், பட் ரொம்ப இருக்கக்கூடாது. இதை இந்த ரொட்டி இறச்ச ரெண்டு கையையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது பிரியாமல் நல்லா வரும். முதல்ல நீங்கள் கையாலேயே இந்த விரிச்சிட்டிங்கன்னா இந்த கம்பு ரொட்டியை, அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டையால் கொஞ்சம் நல்லா பெருசாக்கிக்கலாம். இந்த கம்பு ரொட்டி எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றச்ச நமக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ரொட்டி போட்டு எடுத்துடலாம். ஒன்று எடுத்து போடுறேன் நான் கல்லில் சூடான உடனே. நீங்கள் நெய் இல்லைன்னா சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இதை நல்லா சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, மாவு மாவாக அப்படியே இருக்கும். நம்ம கோதுமை சப்பாத்தி மாதிரி கிடையாது, இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சைடும் நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லா ரொட்டியும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றின உடனே மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான பசு நெய் சேர்த்து தடவி வச்சுடுங்க ஃபுல்லாக. கம்பு ரொட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ன்றதால நெய் சேர்க்குறச்சு அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அந்த ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்பில் இருக்கிற முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். கம்பு வந்து ஃபுல் ஆஃப் அயன், அதனால் அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கம்பை அதிக அளவில் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ, அதனால் க்ளூட்டன் ஃப்ரீ வேணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த கம்பை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் பி கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாஜ்ராவை நம்ம உணவில் எடுத்துக்கிறச்ச உடம்புல நமக்கு அது ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும், அதனால் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். அதனால் நம்ம ஓவர் ஈட் பண்ண மாட்டோம், அடிக்கடி நடுவில் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. இதனால தான் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த பாஜ்ரா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பாஜ்ராவை எடுத்துக்கலாம்.